வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம சங்க இலக்கியம் பத்தி பார்க்க போறோம். சங்க இலக்கியம்னா எட்டு தொகை பத்து பாட்டு, இந்த இரண்டு நூல்களை தான் நம்ம சங்க இலக்கியம் அப்படின்ட்டு சொல்றோம். இந்த இரண்டு நூல்களையும் பதினேழு மேல்கணக்கு நூல்கள் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்றோம். இந்த இரண்டு நூல்கள் தான் நம்ம தமிழ் மக்களுடைய அகம் மற்றும் புறம், இந்த இரண்டு வாழ்க்கைகளை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சுக்க உதவுது. இந்த சங்க இலக்கியங்களுடைய எண்ணிக்கை, அதாவது சங்க இலக்கியங்களில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 2381. இதுல அகத்தினை பற்றிய பாடல்கள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1862. அதே மாதிரி புறத்தினை பற்றிய பாடல்கள் எவ்வளவுன்னா 519. சங்க புலவர்களினுடைய எண்ணிக்கை 473. இதில் பெண்பாட் புலவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 49. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற ஒரே பாடல் மூலம் உலக புகழ் பெற்ற கணியன் பூங்குன்றனாரும் இந்த சங்க புலவர்கள்ல இருக்காரு. அதுக்கப்புறம் 235 பாடல்களை பாடி முதலிடத்தில் வகிக்கும் கபிலரும் சங்க புலவர்கள்ல ஒருத்தர். இப்போ இந்த சங்ககால புலவர்களை தான் சான்றோர் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். ஓகே, இப்ப எட்டு தொகை நூல்களை பத்தி பார்ப்போம். இந்த எட்டு தொகை நூல்களை வந்து எண் பெருந்தொகை அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. அந்த எட்டு தொகை நூல்கள் என்னென்னா, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு அப்படின்ட்டு மொத்தம் எட்டு நூல்கள் இருக்கு. இந்த எட்டு தொகையில அகம் பற்றிய நூல்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5. அது எது எதுன்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு அப்படின்ட்டு இந்த ஐந்து நூல்களும் அகம் பற்றிய நூல்கள். அதே மாதிரி புறம் பற்றிய நூல்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. அது எது எதுனா பதிற்றுப்பத்து, அப்புறம் புறநானூறு. எட்டு தொகையில அகமும் புறமும் கலந்த நூல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1. அது எதுன்னா பரிபாடல். இந்த எட்டு தொகையில 400 அப்படிங்கிற எண்ணிக்கையில குறிக்கப்படும் நூல்கள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அது 4 என இருக்கு. அது என்னென்னா நற்றிணை, அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை. இந்த 4 நூல்களும் வந்து 400 அப்படிங்கிற எண்ணிக்கையில குறிக்கப்படுது. அதே மாதிரி எட்டு தொகையில எண்ணிக்கையால் பெயர் பெறாத நூல்கள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2. அது கலித்தொகை, அப்புறம் பரிபாடல். இந்த எட்டு தொகை நூல்களில் வந்து ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு பாவகையினால் ஆயிருக்கும். அதாவது உதாரணத்துக்கு இந்த எட்டு தொகை நூல்களில் இருக்கிற அந்த கலித்தொகை அப்படிங்கிற நூல் பார்த்தீங்கன்னா அது கலிப்பாவகையினால் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த பரிபாடல் வந்து அனைத்து வகையான பாவகைகளாலும் வந்து ஆனது, அதனால தான் அதைய பரிபாட்டு வகைகளால் ஆன நூல் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் மற்ற 6 நூல்களான இந்த நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, அகநானூறு, புறநானூறு, இந்த 6 நூல்களுமே வந்து ஆசிரியப்பாவால் ஆனது. சரி, இப்ப நற்றிணையை பத்தி பார்க்கலாம். இந்த நற்றிணையை வந்து பிரித்து எழுதணும்னு பார்த்தீங்கன்னா நன்மை கூட்டல் திணை அப்படின்ட்டு வரும். இந்த நன்மை அப்படிங்கிற வார்த்தை தான் நல் அப்படிங்கிற வார்த்தையை வந்து மருவி கடைசியில நற்றிணை அப்படின்ட்டு மாறிடுச்சு. இந்த நல் என்ற அலைமுடியுடன் போற்றப்படுவது நற்றிணை அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிய வருது. இந்த திணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான பொருள் நிலம், குடி, ஒழுக்கம். அதாவது திணை அப்படிங்கிற சொல்லினுடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது பொருள் பார்த்தீங்கன்னா நிலம், குடி, ஒழுக்கம். இந்த நற்றிணை தான் வந்து எட்டு தொகை நூல்களுள் முதலாவதாக அமைய பெற்றது. இந்த நற்றிணை நூலினுடைய அடி பார்த்தீங்கன்னா 9 அடி சிறுமையும் 12 அடி பெருமையும் கொண்டது. இதை தொகுத்தவர் பெயரும் தெரியவில்லை, தொகுப்பித்தவர் பெயர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் உரையே நற்றிணையினுடைய முதல் உரை. 1914 நூலை பதிப்பித்தவரும் இவரே. இவருக்கு பின்னர் அவ்வை துரைசாமி பிள்ளை அவர்கள் நற்றிணைக்கு விளக்கமான உரை எழுதியுள்ளார் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிய வருது. நற்றிணைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்த நூலினுடைய ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை 275.
இந்த நூலினுடைய பாடல்களின் எண்ணிக்கை 400. அப்போ ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு கடவுள் இருப்பாரு. இந்த நற்றிணையினுடைய கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா திருமால். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குறுந்தொகை. இந்த குறுந்தொகையை வந்து குறுமை கூட்டல் தொகை அப்படின்ட்டு நம்ம வந்து பிரிக்கலாம். இதுக்கு எதனால இந்த நூலுக்கு குறுந்தொகை அப்படின்ட்டு பேர் வந்துச்சுன்னா, குறுகிய அடிகளை உடையதால் இந்நூல் குறுநொகை அப்படின்ட்டு பேர் பெற்றுச்சுன்ட்டு நம்மளுக்கு தெரிய வருது. இந்த நூலுக்கு நல்ல குறுந்தொகை, குறுந்தொகை 400 அப்படின்ட்டு வேறு பெயர்கள் எல்லாமே வந்து காணப்படுது. இந்த எட்டுத்தொகை நூல்களில் வந்து முதன் முதலில் தொகுக்கப்பட்ட நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா அதுவும் இந்த குறுந்தொகை தான். உரை ஆசிரியர்களால் மிகுதியாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல்களில் முதலிடம் வகிக்கிறதும் இந்த குறுந்தொகை தான். இந்த நூல் வந்து 4 அடி சிறுமையும் 8 அடி பெருமையும் கொண்டுள்ளது. அதாவது இந்த நூலினுடைய அடி பார்த்தீங்கன்னா 4 அடி சிறுமையும் 8 அடி பெருமையும் கொண்டுள்ளது. இந்த நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 400. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், இந்த நூலும் வந்து 400 அப்படிங்கிற எண்ணிக்கையில வருது. அதனால இந்த நூலுக்கு குறுந்தொகை 400 அப்படின்ட்டு வேறு பெயரும் வந்து இருக்கு. இந்த நூலை தொகுத்தவர் வந்து பூரிக்கோ, தொகுப்பித்தவர் பெயர் வந்து தெரியவில்லை. இந்த நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நற்றிணைக்கு கடவுள் வாழ்த்து பாடிய அதே பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் வந்து இந்த நூலுக்கும் கடவுள் வாழ்த்து பாடியிருக்கிறாரு. இந்த நூலினுடைய தெய்வம் முருகன். இந்த நூலினுடைய ஆசிரியர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 205. இந்த நூலை 1915 சவுரி பெருமாள் அரங்கனார் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து பதிப்பிச்சிருக்காரு. இந்த நூலினுடைய முதல் 350 பாடல்களுக்கு பேராசிரியரும் இறுதி 20 பாடல்களுக்கு நச்சினார்க்கினியரும் வந்து உரை எழுதியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 500. இதை வந்து எப்படி பிரித்து எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா 5 குறுமை கூட்டல் 100. அதனால் தான் 500 அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து தெரிய வருது. குறுகிய அடிகளை கொண்டு 500 பாடல்களை கொண்டதால் 500 அப்படின்ட்டு இந்த நூல் வந்து பெயர் பெற்றிருக்குது. 500 இருக்கிற ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடல்கள் வீதத்துல இந்த நூல் வந்து பகுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த நூலில் மொத்தம் 5 வகையான திணை கூறப்பட்டிருக்குது. அந்த 5 வகையான திணைக்கும் திணைக்கு 100 பாடல் வீதம், மொத்தம் 500 பாடல்களா இந்த நூல் வந்து பகுக்கப்பட்டிருக்குது. இந்த நூல் பாத்தீங்கன்னா 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்டுள்ளது. இந்த நூலினுடைய ஆசிரியர்களின் எண்ணிக்கை 5. இந்த நூலை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். இந்த நூலை தொகுப்பித்தவர் வந்து யானை கச்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. இந்த நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடிய பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் வந்து பாடியிருக்காரு. இந்த நூலினுடைய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவன். இந்த நூலில் இருக்கிற 5 திணைக்கும் வந்து ஒவ்வொரு ஆசிரியர் வந்து உரை எழுதியிருக்காரு. அது யாருன்ட்டு இப்போ பார்ப்போம். மருதம் திணை பார்த்தீங்கன்னா ஓரம் போகியார். நெய்தல் திணைக்கு அம்முவனார். குறிஞ்சி திணை கபிலர். பாலை திணை ஓதலாந்தையார். முல்லை திணை பேயனார். இதில் இது எப்படி வந்து நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மருதம்னு பார்த்தீங்கன்னா வயலும் வயல் சார்ந்த இடமும். அதனால வயலில் நம்ம என்ன பண்ணுவோம், வரப்பில் ஓரமாக நடந்து போவோம். அதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்து மருதத்தில் மருதம் திணையில் வந்து நம்ம வாய்க்காலில் ஓரமாக நடந்து போகிறோம் காட்டி நம்ம வந்து ஓரம் போகியார் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நெய்தல் திணை. நெய்தல் திணைனா கடலும் கடல் சார்ந்த இடமும். அதனால நெய்தல் திணைன்னு நெய்தல் திணையை அம்முவனார் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ கடல்ல வந்து ஒரு கப்பல் இருக்கு. அந்த கப்பலை நம்ம உட்காந்துருக்கிறப்ப ஒரு நிலா வந்து இருக்கு. அதாவது வந்து மூன், இங்கிலீஷ்ல மூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வந்து அம்முவனார். அந்த மூனை வந்து ஞாபகம் வச்சுட்டு நம்ம நெய்தல் திணையில இருக்கிறப்ப வந்து கடல்ல ஒரு நிலா வந்து இருக்கு. அதனால அம்மூவனார் அப்படின்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த குறிஞ்சி திணை, குறிஞ்சி திணைனாலே நம்ம சின்னதுல இருந்து படிச்சிருப்போம். குறிஞ்சி திணைனாலே வந்து கபிலர். குறிஞ்சி திணை பாடுவதில் வல்லவர் யாருன்னா கபிலர். இதை நம்ம ஞாபகம் வச்சிருக்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்லை. குறிஞ்சி திணைனாலே கபிலர் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிய வருது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பாளையத்திணை. பாளையத்திணை எழுதியவர் யாரு, ஓதலாந்தையார். இப்போ நீங்க பாலைவனத்துக்கு போய் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிறையான கொடூரமான ஆந்தைகள் எல்லாமே இருக்கு அப்படின்ட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அதை நம்ம எப்படி
பாளையத்தினை எழுதியவர் யாருன்னா ஓதலாந்தையார். அதாவது பாளையத்தினையில அதிகமான ஆந்தைகள், கொடூரமான ஆந்தைகள் இருக்கிறதுனால நம்ம அதை ஓதலாந்தையார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா முல்லைத்திணை. முல்லைன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து அது ஒரு பூ, பூ முல்லை பூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த முல்லை பூ வந்து இந்த மாதிரி பேய்களுக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான பூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா முல்லைத்திணையை எழுதியவர் யாருன்னா பேயனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா பதிற்று பத்து. இந்த பதிற்றுப்பத்தினுடைய வேறு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா இரும்பு கடலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது எதனால இரும்பு கடலை அப்படின்ட்டு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வழக்கில் இல்லாத பல சொற்களை மிகுதியாக பெற்றுள்ளதான் இந்த நூல் இரும்பு கடலை அப்படின்ட்டு பெயர் பெற்றிருக்குது. இந்த நூலினுடைய அடி பாத்தீங்கன்னா 8 அடி சிறுமையும் 57 அடி பெருமையும் கொண்டுள்ளது. இந்த நூலினுடைய ஆசிரியர்களின் எண்ணிக்கை 8, இந்த நூலினுடைய பாடல்களின் எண்ணிக்கை 80. அதாவது இந்த நூல்ல வந்து முதல் 10 கடைசி 10 பாட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கல. இந்த நூலினுடைய மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 100 இருக்கு. அதுல முதல் 10 கடைசி 10 வந்து நம்மளுக்கு கிடைக்கல. அப்புறம் இந்த நூலை தொகுத்தவர் பெயரும் தெரியவில்லை, தொகுப்பித்தவர் பெயரும் தெரியவில்லை. பதிற்று பத்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சேர அரசர்களை மட்டுமே பாடும் ஒரு இலக்கியம். சேர அரசர்கள்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது எந்த இலக்கியமா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா பதிற்று பத்து. பதிற்று பத்து வந்து சேர அரசர்களுக்கு 10 பாடல் வீதம் 100 பாடல்களை கொண்டுள்ளது. முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த நூல்ல முதல் 10 கடைசி 10 வந்து நம்மளுக்கு கிடைக்கல. பதிற்று பத்து இசையோட பாடப்பட்ட நூல் அப்படின்ட்டு வந்து நம்மளுக்கு தெரிய வருது. பதிற்று பத்தினுடைய புலவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு புலவர்களும் ஒவ்வொரு அரசர்களை பத்தி பாடியிருப்பாங்க. அது என்னன்ட்டு நம்ம இப்போ ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல் 10 பாடிய புலவர் பேர் வந்து நமக்கு தெரியல. அதனுடைய முதல் 10 அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா உதயன் ஜெயராதன். 2 பத்தை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குமட்டூர் கண்ணனார். அந்த 2 பத்தினுடைய அரசன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். அப்படி இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் வந்து இந்த குமட்டூர் கண்ணனாருக்கு வேண்டி என்ன பரிசு கொடுத்துருக்காருன்னு பாத்தீங்கன்னா இறையிலி நிலமாக 1 பக்காடு மற்றும் 500 ஊர்கள். அதுக்கடுத்து 3 பத்தினுடைய புலவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாளை கௌதமனார். அப்புறம் 3 பத்தினுடைய அரசர் யாருன்னா பல்யானை செல்கெழு குட்டுவன். அப்படி இந்த பல்யானை செல்கெழு குட்டுவன் வந்து பாளை கௌதமனாருக்கு என்ன பரிசு கொடுத்துருக்காருன்னு பாத்தீங்கன்னா 10 வேள்விகள், அதாவது 10 யாகங்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 4 பத்து. 4 பத்து வந்து காப்பியாற்று காப்பியனார். இதனுடைய அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா கலங்காய் சென்னி நார்முடி சேரல். அப்படி இந்த கலங்காய் கன்னி நார்முடி சேரல் வந்து காப்பியாற்று காப்பியனாருக்கு வந்து என்ன பரிசு கொடுத்துருக்காருன்னு பாத்தீங்கன்னா 40,000 பொன் மற்றும் சேர நாட்டின் ஒரு பகுதி. அதுக்கடுத்து 5 பத்து. இந்த 5 பத்தை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பரணர். இதனுடைய அரசர் யாருன்னா கடல் பிறகோட்டிய செங்குட்டவன். இந்த கடல் பிறகோட்டிய செங்குட்டவன் வந்து இந்த பரணருக்கு வந்து என்ன பரிசு கொடுத்துருக்காருன்னா 1 பக்காட்டிலிருந்து வர வருவாயும் அதுக்கப்புறம் அரசன் மகன் குட்டுவன் ஜேரலையும் வந்து அவர் வந்து பரிசா வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 6 பத்து. இந்த 6 பத்தை பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காக்கை பாடினியார் நச்செல்லையார். இதனுடைய அரசர் 6 பத்தினுடைய அரசர் யாருன்னா ஆடு கோட்பாட்டு சேரலாதன். இந்த ஆடு கோட்பாட்டு சேரலாதன் வந்து இந்த நச்செல்லையாருக்கு வந்து என்ன பரிசு கொடுத்துருக்காருன்னா 100,000 பொன் மற்றும் 100,000 பொற்காசுகள். அதற்கடுத்து 7 பத்தை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கபிலர். இந்த 7 பத்தினுடைய அரசன் வந்து செல்வக்கடுங்கோ வாலியாதன். இந்த செல்வக்கடுங்கோ வாலியாதன் வந்து கபிலருக்கு என்ன பரிசு கொடுத்துருக்காருன்னு பாத்தீங்கன்னா 100,000 பொன் மற்றும் நன்றாக குன்றிலிருந்து கண்ணுக்கு எட்டிய தொலைவு பகுதி. அதாவது கண்ணுக்கு எட்டிய தூரம் இருக்கிற அத்தனை பகுதியும் கபிலருக்கு வந்து செல்வக்கடுங்கோ வாலியாதன் பரிசா கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 8 பத்து. 8 பத்தை எழுதியவர் அரிசில் கிழார். இந்த 8 பத்தினுடைய அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. இவர் இந்த தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை வந்து அரிசில் கிழாருக்கு என்ன பரிசு கொடுத்துருக்காருன்னு பாத்தீங்கன்னா 900,000 பொன் மற்றும் அரசு கட்டில், அதாவது வந்து 90,000 பொன்
அப்புறம் அரசு கட்டில் இது ரெண்டத்தையும் வந்து பரிசா வந்து கொடுத்துருக்காரு. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் 10, இந்த 9ஆம் 10 எழுதிய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குன்றூர் கிழார். இந்த 9ஆம் 10னுடைய அரசன் யாருன்னா இளஞ்சேரல் இரும்பொறை. அப்புறம் இந்த இளஞ்சேரல் இரும்பொறை இந்த பெருங்குன்றூர் கிழாருக்கு வந்து என்ன பரிசு கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 32,000 பொன், அப்புறம் ஊர் மனை மற்றும் பல, இந்த மாதிரி நிறைய பரிசு பொருட்கள் இளஞ்சேரல் இரும்பொறை வந்து பெருங்குன்றூர் கிழாருக்கு வந்து கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த 10ஆம் பாட்டை எழுதிய புலவர் யாருன்ட்டு நம்மளுக்கு தெரியல, ஆனா இந்த பாட்டினுடைய அரசர் யாருன்னா யானை கச்சேல் மாந்தரஞ்சேரல் இரும்பொறை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. நன்றி. அடுத்த வீடியோல நம்ம மீதி இருக்கிற 8 தொகை நூல்களை பத்தி விளக்கமா பார்ப்போம்.